சினிமாவோட இன்றைய நிலவை என்ன அப்படின்னு பார்த்தா, இப்பெல்லாம் நிறைய பேர் திரைப்படங்கள் எடுக்கிறாங்க பல கோடி பட்ஜெட்ல. ஆனாலும் ஏதாவது ஒரு காரணமா அந்த திரைப்படம் பாதியிலேயே டிராப் ஆயிடுறது உண்டு. அதுவும் இல்லாம சில படங்கள் எல்லாம் பெரிய பெரிய செட் போடுவாங்க. ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் வந்துச்சு அப்படின்னா அதனுடைய நஷ்டத்தையும் யாராலையும் ஈடுகட்ட முடியாது. படம் நஷ்டமானாலும் அதோடைய இழப்பையும் யாராலையும் ஈடுகட்ட முடியாது. ஆனா அப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிற 2O திரைப்படம் கண்டிப்பா தப்பிச்சுடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த திரைப்படத்தை 330 கோடிக்கு இன்சூரன்ஸ் பண்ணிருக்காங்க. பொதுவா தெலுங்கு ஹிந்தி திரைப்படங்கள், அதுவும் ரொம்ப பெரிய பட்ஜெட் திரைப்படங்களை காப்பீடு செய்யறது ஒரு வழக்கம். ஆனா நம்ம தமிழ் சினிமாவில இது வரைக்கும் அது இல்லாம இருந்துச்சு. ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 2O திரைப்படத்துல இருந்து இது ஆரம்பமாக போகுது. இந்த திரைப்படம் கண்டிப்பா கன்ஃபார்மான படம், வெளிவர்றதுலயும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்படின்னாலும் கூட படத்துல ஏற்படுற ஏதாவது ஒரு அசம்பாவிதத்துல இருந்து படத்துல நடிக்கிற நடிகர் நடிகைகள் வரைக்கும் எல்லாருக்குமே சேர்த்து இந்த காப்பீட்டை உருவாக்கியிருக்காங்க. இந்த காப்பீடு 4 காலகட்டத்துக்கு பிரிச்சிருக்காங்க. அதாவது திரைப்படம் தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள ப்ரீ ப்ரொடக்ஷன் காலகட்டத்துக்கு ஒரு பாலிசி, படப்பிடிப்பு நடக்கிற காலகட்டத்துக்கு ஒரு பாலிசி, 3வது படப்பிடிப்பு சாதனங்களுக்கு ஒரு பாலிசி, 4வது பாலிசி ஷூட்டிங் ரத்தாச்சுன்னா ஏற்படுற நஷ்டத்துக்கு. இப்படி சொல்லிட்டு 4 வகைகளா இந்த பாலிசிகளை பிரிச்சிருக்காங்க. 3 பிரதான காப்பீட்டு நிறுவனங்கள்ல இந்த திரைப்படம் இன்சூரன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. சங்கர் திரைப்படம் மாதிரியான பெரிய திரைப்படங்களுக்கு அவ்வளவா நஷ்டங்கள் ஒன்னும் ஏற்படாது, அதனால பயம் இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனா மற்ற திரைப்படங்கள் எடுத்தும் இன்னும் வெளிவராம நிறைய திரைப்படங்கள் கிடப்புல இருக்கு. அவங்கலாம் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் போட்டா ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இந்த திரைப்படத்துல இருந்து எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. I got this award for the Tamil version of this film. So for the Tamil version, I did not dub for myself. Someone else dubbed for me. And I thought I was not even eligible for the award. Like, I would not be given an award for sure. I would not even be nominated for one.